வணக்கம் விவசாயிகளே. இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா, நெல் வயலில் இந்த தப்பை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. இந்த தப்பை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மகசூல் இழப்பீடு அதிகரிக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, இப்போ பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாம் முதல் உரம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ரெண்டாவது உரம் போடுற ஸ்டேஜாக இருக்கும். மேக்சிமம் களைகளை அந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டாவது உரம் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு களையை துவைச்சிருங்க. களையே இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மா ஜனங்களை வயலில் விட்டு துவைச்சிருங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மேலும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். அது மாதிரி ஜனங்களை விட்டு சுத்தமாக மிதிச்சுட்டு ரெண்டாவது உரத்தில் மட்டும் இந்த தவறை செஞ்சிடாதீங்க. ஏன்னா கடைகளில் ஏதாவது ஒரு குருணை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க அப்படின்வாங்க. அதனால் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், நீங்கள் முதல் உரம் போடுவீங்கள்ல அந்த இளம் பயிரில் மட்டும்தான் நீங்கள் குருணையை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பயிர்களில் குருணையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பயிர்கள் வந்து உக்காந்துரும், பயிர்கள் விறுவிறுன்னு கிளம்பாது, மகசூல் இழப்பு உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் குருணையை யூஸ் பண்ணால் பூச்சி குருணை அந்த மாதிரி நீங்கள் நினச்சி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் 30 நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னா பயிருக்கு வந்து குருணையை கூட அடி உரம் கூட குருணையை போடுறத விட ஸ்ப்ரே மூலம், அதான் சொல்லியிருக்கலாம், பூச்சி மருந்தெல்லாம் இருந்ததுன்னா ஸ்ப்ரே மூலம் கொடுக்கறதான் பயிர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு. அதனால் 30-35 நாளுக்கு மேலே பயிர்கள் போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து குருணைகளை, அடி குருணைகளை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன், திரும்பி மறுபடியும் சொல்கிறேன், சூப்பர் பயன்படுத்துங்க. நம்ம வயலை வந்து நான் காட்டுறேன், இன்னும் நான் வீடியோ எடுக்கலை. ரெண்டாவது உரம் போட்டு இப்போ எனது 10-15 நாளாக இருக்குது. நம்ம பக்கத்து வயலை விட நம்ம வயல் நல்லாவே இருக்குது. நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ எப்படி பயிர் வந்து அலசலாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம மருந்து ஃபஸ்ட்டு உரம் போடுறதுக்கு முன்னாடி உண்டான வயல். இப்போ நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். சூப்பரு வேம்பு யூரியா போட்டோம்ல அந்த வயலை நான் காட்டுறேன், ஒரு 10-15 நாளுக்கு வயலுக்கு மேலே எப்படி இருக்குன்னு. அதேமாதிரி ரெண்டாவது உரம் போடுற விவசாயிகள் நான் தெளிவாக சொல்லிட்டேன், தெளிவாக இப்போயும் சொல்கிறேன், ஊட்டச்சத்துக்கள் அதிகம் தேவை. அதனால் என்னென்னா ஃபைட்டோசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ கண்டிப்பாக ஏக்கருக்கு அது குறைச்சி கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்காது. ஃபைட்டோசில் ஒரு 20 கிலோவும், சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீஷியம் சல்பர் அது ஒரு 10 கிலோவும், சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு 1 மூட்டை கொடுத்துருங்க. இல்லை அது கிடைக்கலன்னா டிஏபியாவாக இருந்தாலும் ஃபேக்டாம்பாஸாக இருந்தாலும் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் 1/2 மூட்டை, இதில் ஏதோ ஒன்று 1/2 மூட்டை கொடுங்க. யூரியா ஒரு 1/2 மூட்டை கொடுத்துருங்க. இவ்வளோதான் விவசாயிகளே. இதை விட்டுட்டு கடையில் அதை கொடுக்குறாங்க, அந்த குருணையை கொடுக்கலாம், இதுக்கு பதில் அந்த குருணையை கொடுக்கலாம், கிடைக்கலையா ஃபைட்டோசில் கிடைக்கலையா பரவாயில்ல விட்டுடுங்க. ஃபைட்டோசில் உங்கள் ஏரியாவில் கிடைக்கல, அதுக்காக நீங்கள் ரொம்ப சிரமம் பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பொட்டாஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 5-10 கிலோ நீங்கள் ரெண்டாம் உரத்தோடு சேர்த்து கொடுங்க. சிஎம்எஸ் கால்சியம் அது சொன்னால அது ஒரு 10 கிலோ. இதை தவிர நீங்கள் எந்த அடிக்குறனையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த குருணை வந்து வேலை செய்யாது. பயிர் முத்திட்டாலே குருணைகள்லாம் வேலை செய்யாது, இளம் பயிர் மட்டும்தான் அந்த குருணைகள் எடுத்துக்கிட்டு வேலை செய்யும். நீங்கள் அப்படி ஏதோ பூச்சி தாக்கம், பூச்சி குருணை அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரே மூலம் கண்டிப்பாக கொடுங்க. ஸ்ப்ரே மூலம் நீங்கள் கொடுக்கறது தான் அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் விவசாயிகளே. அந்த மாதிரி முதல் மருந்து நீங்கள் அடிக்க போகிறீங்க அப்படின்னா ஆல்-19 கிடைக்கும். ஆல்-19 எந்த மருந்தோடு நீங்கள் செஞ்சாலும் ஆல்-19 கலந்து வாங்கி அடிங்க. ஏக்கருக்கு 1/2 கிலோ போதும். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி விவசாயிகளே. மேலும் இதுபோல் வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கூட இருக்க
பெல் சம்பளை கிளிக் பண்ணி ஆளுன்ற அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்துடும் விவசாயிகளே. சரி விவசாயிகளே, நன்றி விவசாயிகளே.